ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டிபர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி தான் அந்த ஒண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோட மெயின் ஈவெண்ட்டு. ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர்லேண்ட் ஈவெண்ட் முடிய போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் தராங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேஜிக் கியூப், ஃப்ராக்மெண்ட்ஸ், அப்புறம் அவேக்கனிங் ஷார்டு, அப்புறம் அந்த ஃபீமேல் பண்டில், அப்புறம் அந்த ரெட்டுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து இன்குபேட்டர் வந்து புதிய இன்குபேட்டர் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்யூம்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இதெல்லாம் அவ்வளோக்கு வந்து இல்லை. அந்த ரெட் கலர் காஸ்ட்யூம்னா வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அதுக்கு மட்டும் வந்து மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, பட் மற்ற எதுக்குமே மாஸ்க் கொடுக்கல. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ பாருங்கள், இது மேக்ஸிமம் அது மட்டும் தான் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒண்டர்லேண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவர்ஸ் தராங்க. ஓகே, இதில் என்னென்னலாம் தராங்க, அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டாக இப்போ வந்து வரிசையாக பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்கின் எல்லாமே வந்து லெஜெண்டரி கன்ஸ்கின். 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து அதை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே போய் மறக்காமல் கிளைம் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெஜெண்டரி கன்ஸ்கின்னுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஜெண்டரி கன்ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு யாருக்கிட்டுமே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா P90 MP40 ஏன் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ போய் மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிடுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும்தான். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ கேரக்டர்ஸ், அப்புறம் வந்து கேரக்டர் லெவல் 6 கார்டு, இது ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க நிறையா கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய கேரக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாரா, அப்புறம் ரஃபேல் இதெல்லாம் இல்லைனா வாங்கிக்கோங்க. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா A124, அப்புறம் ஷானி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷானி கேரக்டர் ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த A124 இதான் வந்து கிளைம் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை. ஓகே, உங்ககிட்ட எல்லா கேரக்டருமே இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 வெப்பன் ட்ரையில் வச்சுரு, அப்புறம் இல்லை கேரக்டர் லெவல் 6 கார்டு இருக்குது, நீங்கள் வேணால் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் வந்து ரெட் டேக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப்பில் வரும். ஸோ நான் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு அந்த காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பண்டில் வந்து எடுத்துடலாம். ஸோ அந்த பண்டில் மட்டும் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு, அப்புறம் வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கில் கன்ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு மோடு வந்திருக்கு. அந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 8, 16. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் விளாண்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார், அப்புறம் பேனர், அப்புறம் ஒரு பேராஷூட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த பேனர் அவத்தார் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே விளாண்டு வந்து கிளைம் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தராங்க. அது எப்படி தராங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அது மேட்ச் ரிவார்டாக தருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தராங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Blue X இந்த Red X வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த பண்டில்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அந்த Red X எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அந்த புது மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி டீம் டெத் மேட்ச் அப்படின்னு ஒரு மோடு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே தான் இந்த மோடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 கில் அடித்தா வின்னு, ஆனால் இதில் நீங்கள் வந்து 80 கில் அடிக்கணும் உங்கள் டீமு. ஸோ 80 கில் யார் ஃபஸ்ட் அடிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் வந்து விளாண்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் 80 கில் அடித்து பூயா அடித்தாச்சு ஒரு வழியாக. ஸோ இதில் என்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில். நீங்கள் இன்றைக்கி 4 மணிக்கு உட்காந்து விளாண்டாலே போதும், ஈஸியாக வந்து மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி கொடுத்த அந்த 50 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மேஜிக் கியூப்பை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேஜிக் கியூப் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நீங்கள் ஒரு மேட்ச் விளாண்டாவே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கனிங் ஷார்டு, அப்புறம் வந்து 100 50 கெல்லி ஃப்ராக்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் வந்து கீழே இருக்க UMP கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேங்க்டு மோடில் போய் அடிக்கணும். ஸோ ரேங்க்டு மோடில் போய் அடித்தா மட்டும்தான் அந்த கன்ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் ரேங்க்டு மோடில் போய் அடித்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் போய் மறக்காமல் கிளைம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டெக் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப்பில் தான் கிடைக்கும், கிளாசிக் ரேங்க் எடுத்து ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே உழுவ போகுது அப்படின்னு லொக்கேஷன் காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேப்பில் இந்த இடத்துல தான் உழுவ போகுது அப்படின்னு லொக்கேஷன் காட்டிடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஷிப் வந்து ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உழுவும், அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான முட்டைகள்லாம் கிடக்கும். நான் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ வெடிச்சிருச்சு, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 முட்டை கிடக்கு.
பட் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு மேக்ஸிமம் 10 முட்டை தான் எடுக்க முடியும். அதுதான் வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் எவ்வளோ முட்டை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 முட்டை தான் எடுக்க முடியும், மீதி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெட் எக் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் டுவோ இல்லாட்டி ஸ்குவாடாக போங்க. டுவோ போகிறதா பெஸ்ட்டு, ஏன்னா சோலோலாம் போனீங்க அப்படின்னா எல்லா வெறி கொண்டு வந்து போட்டு தெளிவாங்க. ஸோ டுவோ போனீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து உங்கள் டீம்மேட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எனிமி வந்துட்டாங்கன்னா டீம்மேட் வந்து அவங்க அவங்கள போட்டு தள்ளி நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ சோலோ போனீங்கன்னா எல்லாருமே இந்த ஏர்ஷிப் பார்த்து வந்துடுவாங்க, நீங்கள் வந்து டுவோ போட்டு ஈஸியாக இந்த ரெட் எக் வந்து எடுத்துடலாம். ஓகே, மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்க ஒரு மேட்ச்க்கு நீங்கள் 10 ரெட் எக் தான் எடுக்க முடியும். அப்புறம் ப்ளூ எக் ஒன்று கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கிடைக்குது. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மேட்ச் விளாண்டு பார்த்தேன், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் கிடைக்குது. பட் அந்த கில் செக்யூரிட்டி மோடு விளாண்டேன், அதில் ஒரே மேட்ச்லேயே வந்து 10 கிடைக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அந்த மோடு விளாடுங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் 10 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் 2 ரெட் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் மேட்ச்சில் போய் நான் 10 ரெட் எக் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ளூ எக் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபீமேல் பண்டில் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க போகிறேன். ஸோ வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு பண்டில். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா 600 டைமண்ட் கொடுத்து வாங்கணும். அப்புறம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு மற்றதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரெட் எக் ப்ளூ எக் கலெக்ட் பண்ணி அதையும் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே கேஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒண்டர்லேண்ட் ஈவெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே நீங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவெண்ட் விட்டுருக்காங்க, நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த ஒண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி, ஓகே கேஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. With the